அலெக்ஸ் ரியல் எஸ்டேட் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு தான் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு, புது வீடு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமுல்லை வாயிலில் வருது. இப்போ நம்ம நிற்கிற இடம் பச்சையம்மன் கோயில். இந்த லொக்கேஷன்லேருந்து அப்ராக்சிமேட்டில் ஒரு 2-3 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இந்த திருமுல்லை வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடிக்கும் அம்பத்தூருக்கும் இடையில வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல திருமுல்லை வாயில் நல்ல டெவலப்பிங் லொக்கேஷனில் இருக்குது. சூப்பரான ப்ராப்பர்ட்டி, நல்ல பில்டரு, லேண்ட் அப்போடு பில்டிங் அப்போடு இருக்குது. வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது, பியூர் ரெசிடென்சியல் தான், பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே இருக்குது. வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டில் ஒரு 60% வேலை முடிஞ்சிருச்சு. இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இது ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். எதுக்கு நான் இந்த அளவு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக கட்டக்கூடிய ஆள், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டு செட் பேக்லாம் விட்டு கட்டக்கூடிய ஆள், கொஞ்சம் வேலை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா லேண்டு அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு இருக்குது, அப்ரூவ்டு ஜோனில் தான் கட்டிகிட்ருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் இடம். பில்ட் லேண்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20x60. உங்களுக்கு ரோடு வந்து 30 அடி ரோடு, ஸோ அப்படிங்கும்போது பெரிய ரோடு. ஸோ இந்த பெரிய ரோடு இருக்கனால நம்ம ஈஸியாக வந்து ஒரு காரு உள்ளே விட்டுட்டு, ஒரு கார் இன்கேஸ் வச்சுருந்தா கூட வெளியே விடனாலும் வெளியே விட்டுக்கலாம். ஃபுல்லாக பியூர் செங்கல் வச்சு தான் கட்டிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இதை நான் எது காமிக்கிறேன்னா சைடில் வந்து செட் பேக் விட்டுருக்காங்க, நல்லா வென்டிலேஷனுக்கு ஜன்னல் எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து இந்த இதில் வந்து மெயின் அந்த காங்கிரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 அடிக்கிட்ட அந்த இது பாருங்கள், இந்த அளவு திக்னஸாக வந்து அந்த தளம் போட மாட்டாங்க மேக்ஸிமான பீப்புள். பில்டர்லாம் நான் சில இதில் பார்க்குறதுல இவர் வந்து கொஞ்சம் அந்த தெளிவாக இவ்வளோ சைஸாக பில்டிங் நல்ல ஒரு தளத்தில் நல்ல ஒரு ஹைட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அடியே ஒரு அங்கே சம்திங் இது சொல்லுவாங்க, நல்ல ஒரு ஹைட்டாக போட்டு நல்லா கட்டியிருக்காரு. உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் லொக்கேஷனில் தண்ணி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 30-40 அடியில் தண்ணி நல்லாயிருக்கும், தண்ணி ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும், நீங்கள் ஒரு அப்படி குடிக்கலாம் இல்லை ஆர்வப்பட்டீங்கன்னா ரொம்ப குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி செட்பேக் விட்ருக்காங்க. உங்களுக்கு லேண்டும் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு இருக்கிறனால நம்ம வந்து லோனுக்கு போகிறீங்க அப்படின்னா 80-90% வரைக்கும் லோன் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அப்ரூவ்டுங்கிறனால உங்களுக்கு நேஷனலைஸ் பேங்க்லேயே நீங்கள் எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு வந்து பாருங்கள் மேலே வந்து ஸ்டெப்ஸ் வந்து வெளியே தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் கீழே உள்ள மாதிரியே மேலே கட்டணும்னு நினச்சிங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே உள்ள மாதிரி மேலே கட்டி நீங்கள் ஒரு வாடகை கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வந்து கீழே மேலே இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கட்டி கொடுக்கணுன்ட்டு அவங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ் விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கூட நீங்கள் சூட்டபிளாக ட்ரை பண்ணலாம். இது 100% சூட்டபுளாக இருக்கும். சைடில் உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1-2 அடிக்கிட்ட விட்டுருக்காங்க. இது லேண்டோட என்ட்ரன்ஸு சவுத் பேசிங், வீட்டுக்குள்ளே போகிறதும் சவுத் பேசிங்கில் இருக்குது. நல்லா ஹைட்டாக விட்டு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வென்டிலேஷனுக்கு ரொம்ப கேர் எடுத்து வென்டிலேஷனுக்கு இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து வாஸ்துவும் வந்து 100% வாஸ்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் உங்களுக்கு விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது, வெங்கடேஸ்வரா ஸ்கூல் இருக்குது, மங்களம் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே பார்க்குறது வந்து ஒரு கிச்சன் செட்டப்பு. உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு பெட்ரூம் போட்டு கொடுக்குறாங்க, வித்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டோட. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே இருக்குது.
இது வந்து உங்களுக்கு டைல்ஸ் அண்ட் ப்ளஸ் வந்து கலரிங் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இதோட அவுட்புட்டு வேற மாதிரி இருக்கும். இந்த இதில் பொசிஷனில் நான் எதுக்கு மெயினாக வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் இப்போ இன்கேஸ் ஒரு கலரோ ஒரு டைல்ஸோ ஏதாவது ஒன்று விரும்புகிற மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம மாற்ற முடியும். ஏன்னா அவங்களும் வந்து எப்படினாலும் நம்ம ஒரு டைல்ஸ் போட போகிறாங்க, பட் அது நம்ம சூஸ் பண்ணால் நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க டைல்ஸ் சூஸ் பண்ணுவாங்கங்கிறது என்னோட கருத்து. இது அடுத்து வந்து நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ், ஒரு இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு பா என்ன சொல்கிறது கை ஹேண்ட் வாஷ் இந்த இடத்துல பண்ணலாம். சின்ன சின்ன சேஞ்சஸ் எதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து நம்ம கிச்சன், மெயின் கிச்சன் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஃபுல்லாக சிமெண்ட் மூடாக அடித்து வச்சுருக்காங்க, அதனால் உங்களுக்கு தெரியல. காமனில் ஒரு டாய்லெட் போட்டிருக்காங்க, பின்னாடி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு அடியில் செட் பேக் விட்டுருக்காங்க. நல்லா உங்களுக்கு ஈசானிய மூலையில் உங்களுக்கு போர்லாம் போட்டு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு டாய்லெட் போட்டிருக்காங்க, ஒன்று அட்டாச்சு ஒன்று காமனில் இருக்குது, க்ரௌண்ட் ஃப்ளோர் செட்டப்பு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மேலே ஃபுல்லாமே மொட்டை மாடி தான், உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்க்கு ஹெட்டு மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே கட்டணும்னா அழகாக கட்டிக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக தான் போட்டு பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த இதில் எனக்கு வந்து ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கும்போது ஆக்சுவலி ஒரு நார்த் இந்தியன் லேடி மட்டும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மண் அள்ளி மேலே போட்டுட்டு இருந்தாங்க, அவங்களோட பையனை வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்டாக இருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் முடிஞ்சது வந்து சில ஆசிரமத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கிறது என்னோடய ரிக்வஸ்ட்டு. ஸோ நம்மளால் முடிஞ்சது, ஸோ நமக்கு அந்த ஒரு சின்ன ஒரு பர்த்டே இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது, ஸோ அவங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்னது வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மற்ற இதை விட இது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. உங்களால் முடிஞ்சுன்னா அந்த மாதிரி சின்ன ஆசிரமத்தை பொறுப்பெடுத்துக்குங்க. ஸோ இப்போ மேலே வந்து வெறும் மொட்டை மாடி தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதேமாதிரி கீழே வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸில் ஹெட்ரூம் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல், எஸ்சி ஹாஸ்பிட்டல், 24 ஹாஸ்பிட்டல் இருக்குது, இன்க்ளூடிங் ராக்கி தொற்று கூட இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் 85 lakhs, 85 லட்சம் சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல லொக்கேஷனில், அப்ரூவ்டில், தண்ணி சூப்பராக மாதிரி இருக்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு, திருமுல்லை வாயிலில். தேவைப்படுற கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே போல் இடமோ வீடோ விற்கனாலும் என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.